ஜோதிடர் திருப்பி முகுந்தன் முரளி. முத்தையா அவர்கள் தங்களது இனிமையான உரையை நிகழ்த்துமாறு. ஐயாமி சித்தர் பவது மேசா என்ற சரஸ்வதி என்ற ஸ்லோகத்துக்குரிய சரஸ்வதி தேவியை வணங்கி இன்ற ஒரு சிறப்புள்ள மாநாட்டை 2 நாட்களாக நடத்தி முடித்த மூந்தன் ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய குழுவில் இருக்கக்கூடிய உதவி செயலாளர், உதவி தலைவர், பொருளாளர் மற்றும் அனைத்து அங்கத்தினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் வந்து இப்போது வந்து ஒரு 3 பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அதிகமாக நான் வந்து நிறைய பேசுறதுக்கான காலவரையும் 4 கால நேரம் இல்லை, ஒரே பாயிண்ட். ஃபஸ்ட்டு வந்து காலையில் அந்த ஆணா பெண்ணா அப்படின்னு ஒரு தத்துவத்தை வந்து காலையில் பேசினார் அன்னதான பிரபு பேசினார் பிரபு ஐயா. அதுக்கு என்னுடைய விளக்கம், திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றும் பொழுது அன்று மாலை 6 மணிக்கு தான் வந்து அர்த்தநாதீஸ்வர தத்துவம் கொடுக்கப்பட்டது என்று புராணங்கள் சொல்லுகின்றன. அதாவது உடம்பில் சரிபாதியை வந்து தனக்கு எடுத்துச்சுக்கிட்டு மீண்டும் சரிபாதியை பெண்ணாகவும் எடுத்தது. அப்போ பார்வதிக்கு வந்து அந்த உடம்பு கொடுத்துறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மீதி பாதி உடம்பு எங்கே போச்சு, மீதி பெண் உடம்பு பார்வதி எங்கே போச்சு அப்படிங்கிறது தான் ஒரு தத்துவம் இருக்குது. அந்த தத்துவம் என்ன அப்படின்னாக்கா, அந்த ஆணின் ஒரு பகுதி மனித ரூபத்தில் நம்ம ஆணாக பிறந்திருக்கோம், பார்வதியின் ரூபத்தில் அந்த பாதி உடம்பு பெண்ணாக பிறந்திருக்கு. இதுதான் ஆண் பாதி பெண் பாதி என்ற தத்துவத்தை சொல்கிறோம். அதே ஜோதிடத்தில் நாம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஆண்ராசி 6 பெண் ராசி 6. அது முக்கியமாக சொல்லணும்னாக்கா ஆணிலே பெண்மையும் பெண்ணிலே ஆண்மையும் கொண்ட மனிதர்கள் தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைகிறார்கள். அதாவது ஒரு ஆண் எடுத்துக்கான்னு வச்சிங்களேன், அவனுக்கு உயிர் லக்னத்தில் வந்து ஆண் லக்னமாகவும் உடம்பு ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய ராசி பெண் ராசியாக இருந்தாலும் அவன் எவ்வளவு நெழிவு சொல்லுவெல்லாம் சமாளித்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். அதே மாதிரி ஒரு பெண்ணானவள் 2 லக்னம் இருந்தால் இரட்டை அழகி, இரட்டையிலே லக்னமும் பெண் லக்னமாகவும் இருந்து பெண் ராசியாக இருந்தால் ஒரு இரட்டை அழகி என்று சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. அதே போல் பெண் லக்னம் ஆண் ராசியில் இருந்த பெண் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெறுகிறாள். அதனால தான் ஆண்ணிலே பெண்மையும் பெண்ணிலே ஆண்மையும் கொண்டது தான் அர்த்தநாதீஸ்வர தத்துவம் அப்படிங்கிற ஒரு கணக்கு. இதெல்லாம் நீ எப்படி சொல்கிற அப்படி சொன்னா, என்னுடைய குலதெய்வம் எங்களுக்கு பாத்தியப்பட்டது கோவில் அப்படிங்கிற திருவண்ணாமலை. நான் வந்து பருவராஜகுலம் மீனவ சமுதாயத்தை சார்ந்தவன். இன்றைக்கும் பல 1000 வருடங்களாக இருந்த போது கூட இந்த மலை மேலே சென்று இந்த கொப்பரை எடுத்துக்கொண்டு போய் 12 நாள் தீபம் ஏற்றக்கூடியதும் ஏற்றி அதை அணைத்து அந்த வந்து கீழே கொண்டு வந்து சேர்த்துவதையும் அது எங்களுக்கே உரிய ஒரு வேலையாக இதை இருந்துகிறது. ஆகவே ஆணிலே பெண்ணையும் பெண்மையிலே ஆண்மையும் கொண்டது தான் தத்துவம். அதே போல் அதைத்தான் நாம் வந்து 12 ராசிகளுக்கும் ஆண் பாதியாக பெண் பாதியாக எடுத்துக்கோம். அடுத்தது நம்பர் 2, அதாவது இந்த நெல்லை வசந்தன் ஐயா அவர்களுடைய தகுதி, அவருடைய நினைவாக சான்று என கொடுத்தாக நன்றி. இன்றைய நீண்டகால நண்பர் நெல்லை வசந்தன் அவர்கள் இன்று பல வருஷங்கள் என்கிட்ட புத்தகம் வாங்கியிருக்காரு. ஆனால் ஒரு நாள் கூட அந்த புக்கை வந்து பிரித்து பார்க்க மாட்டார். நெல்லை வசந்தன் ஐயா வந்து பள்ளிப்பாளையம் சங்கத்துக்கு வந்தார்னாவே கூட பத்திரிக்கை வருவாங்க, வருவார் புக்கு பார்ப்பார். அந்த புக்கு எடு, அது என்கிட்ட இல்லை, அந்த புக்கு 2 வேணும், இதை எடு. ஒரு நாள் கூட கையில் வாங்கி பிரித்து பார்த்தது இல்லை. இந்த புக்கு என்கிட்ட இல்லை, அது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பேன். நான் பலதில் கேட்டேன், என்னங்கய்யா எல்லாம் புக்கெல்லாம் பிரித்து பார்த்து பார்த்து தான் கொண்டு போய்ங்க. அப்போ அது சொன்னக்கூடிய தத்துவம் நம்ம ஜோதிடர்களுக்கு அனைவருக்கும் இது வந்து உபயோகமாக இருக்கும், நல்லா கேட்டுங்க. அதாவது நல்ல புத்தகங்கள் 1 சில பதிப்புகள் தான் வருகின்றது, நிறைய காப்பிடிக்கக்கூடிய புத்தகங்கள் பல பதிப்புகள் வருகிறது என்று சொல்லுவார்கள். அதனால் என்ன பண்ணுவேன், புக்கு கிடைக்கிறதே வாங்கி கொண்டு போய் வீட்டில் வந்து வச்சுடுவேன். அப்போமே கொஞ்சமாக படிச்சுட்டு அப்போ புக் செல்வம் மாற்றுவாங்க. அதனால் நம்மளுடைய நண்பருடைய மறைவு நமக்கு ஒரு பேர் இழப்பு தான், பல சிஸ்டங்களை உருவாக்கியவர், அதை ஒரு நன்றி சொல்கிறேன். 3வது பாயிண்ட், ஜோதிடருடைய குடும்பங்கள் இதை நல்லா கவனிங்க, இது நல்லா தேவையானது. நீங்கள் வரப்போகிற ஜோதிடர்கள் இருக்கின்ற ஜோதிடர்கள் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன், பரிகார பாயிண்ட். ஜோதிடத்தை பார்க்குறீங்க, ஜோதிடம் பார்த்தவுடனே அவன் கர்மா காசு கொடுக்குறாங்க, காசை கொடுத்து வாங்கணும் நம்ம வைக்கிறோம். அப்போ அவனுடைய கர்மாவையும் நம்ம வாங்கி கொள்கிறோம். அப்போ அது நல்லதோ கெட்டதோ அவன் விரும்பாததையோ அவன் தெரிஞ்சதோ தெரியாததோ நம்ம சொல்கிறோம்.
அப்போ அவன் ஏசிட்டும் போவான், பாராட்டிட்டும் போவான். நடக்கும் நினச்சிட்டு போயிட்டு நடக்க நினச்சாலும் ஏசுவான். அதே சமயத்தில் நடந்தாலும் சந்தோஷப்படுவான், ஏன்னா நினச்சி ஜிஜி அப்படிமா. ஜோதிடலுக்கு மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அப்படிங்க மதம். அதுக்காக ஒரே ஒரு பதிகாரம் மட்டும் இதுக்கு, ஜோதிட குடும்ப ஜோதிடரை பாதிக்காமல் ஜோதிட குடும்பத்தையும் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணாக்கா, ஜாதகத்தை பார்த்த உடனே காசை வாங்கிட்டு கொடுங்க. உங்கள் மதியம் உதவ ஜாதகத்தை எடுத்து என்ன லக்கணமோ அந்த லக்கணத்துக்கு ஒன்பதாம் வீட்டுக்குரிய கோவிலுக்கு ஒரு 9 நாள் அல்லது 12 நாள் விளக்கு போட சொல்லுங்க. உங்கள் அந்த கர்மா காசு உங்களை பாதிக்காது. இது வந்து நான் அனுபவத்தில் ரொம்ப வந்து உண்மையான உண்மை. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்து ஒரு நஷ்டமும் கிடையாது. நீங்கள் வந்து மேச லக்கம்னா 9வது பாயிண்ட் முருகன், திருச்செந்து முருகன், நவகிரகத்தில் குருவுக்கு விளக்கு போட சொல்லுங்கள். இது மாதிரி 12 லக்கணங்களுக்கும் 9வது பாவத்தை எடுத்து அவர் விளக்கு போட சொல்லுங்கள். அது வந்து உங்களுடைய குடும்பத்தை ஜோதிடரையும் காப்பாற்றும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த மூந்தனையா மொழியை அவர்களுக்கு மற்றமுள்ள நிர்வாகிகளுக்கும் நன்றி உரி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப அவசரம் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.